என்னுடைய படங்கள் எல்லாமே அநேகமாக வந்து இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் ஆஃப் மை ஃபிலிம்ஸ் கான்செப்ட். இப்போ இந்தியன் டீம் இப்படி தான். இப்போ கரண்டில் இந்தியன் தாத்தா வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை தான் வந்து இந்தியன் டூ. இந்தியன் ஒன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி கதை இருந்தது, ஆனால் இந்தியன் டூ வந்து கொஞ்சம் தமிழ்நாட்டை தாண்டி மற்ற மாநிலங்களுக்கும் கதை விரியுது. ஸோ அதை நீங்கள் ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கு இந்த படத்தில். மெயினாக ஒரு இந்தியன் தாத்தா, அது இல்லாமல் நிறைய குடும்பங்கள் இந்த கதையில் வந்து போகும். இந்தியாவில் உள்ள அத்தனை குடும்பங்களும் ஒரு எங்கேஜிங்காக பார்க்கக்கூடிய ஒரு படம். படம் முடியும் போது ஒவ்வொருத்தரையும் அந்த படம் கொஞ்சம் யோசித்த வைக்கும் நான் நம்புகிறேன். இந்த படத்தை வந்து இவ்வளோ சிறப்பாக வர்றதுக்கு காரணம் வந்து முதல் காரணம் கமல் சார் தான். ஏன்னா பல தடவை சொன்ன மாதிரி வந்து பார்ட் ஒன்ல கூட நாங்கள் 40 நாள் தான் வந்து அவருக்கு அந்த அந்த மேக்கப் போட்டோம், அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப்பு. இந்த படத்தில் வந்து 70 நாள் போட்டிருக்காங்க. அது சாதாரண விஷயம் இல்லை. டெய்லி பொறுமையாக வந்து 3 ஹவர்ஸ் உட்காந்து மேக்கப் போடணும். அந்த மேக்கப்பில் சரியாக சாப்பிட முடியாது, ஸ்ட்ரா வச்சு தான் லிக்விடாக தான் சாப்பிட முடியும். ஷூட்டிங் முடிஞ்சோ நம்மெல்லாம் போயிடுவோம், ஆனால் காலையில் ஃபஸ்ட்டு எல்லோரும் வரத்துக்கு முன்னாடி கமல் சார் தான் வருவாங்க. ஷூட்டிங் முடிஞ்சு நம்ம எல்லோரும் போயிடுவோம், கடைசியாக அவர் தான் போவார். ஏன்னா ஷூட்டிங் முடிஞ்சாலும் அதை கலைக்கிறதுக்கு வந்து 1 மணி நேரம் ஆகும். ஃபஸ்ட்டு பார்ட் 1 ஷூட் பண்ணும்போது முத நாள் வந்து கமல் சார் அந்த மேக்கப்பில் வந்து நிற்கும்போது ஒரு பயங்கர ஒரு சிலிப் ஒன்று உண்டாச்சு. இப்போ அதே சிலிப்பு 28 வருஷம் கழிச்சு அவர் ஃபஸ்ட்டு மேக்கப் டெஸ்ட்டுக்காக போட்டுட்டு வந்தப்போ எனக்கு பயங்கரமாக அதே ஃபீலிங் வந்தது. இன்னொன்று, ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் நடக்கும்போதும் வந்து கமல் சார்னு தோணாது, ஒரு இந்தியன் தாத்தா நம்ம பக்கத்துலேயே ஒழுங்கிட்டு இருக்கிறாரு, இங்கே பக்கத்தில் இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் வந்துட்டு இருக்கேன். கமல் சார்ன்றதே வராது, அதை நான் ஃபீல் பண்ணேன். அதுவும் இல்லாமல் அவர் அவருடைய ஓய்வையும் அவருடைய டெடிக்கேஷனும் சொல்லிக்கிட்டே போகலாம். பார்ட் 1ல பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ ப்ராஸ்தட்டிக்ஸ் வந்து அவ்வளோ அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் கிடையாது, அதனால் ரொம்ப திக்காக இருக்கும். முதல்ல பார்க்கும்போது கமல் சார் வந்து தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்தது. ஆனால் இந்த வாட்டி ஐ வாண்ட் டு சீ த ஆக்டர் மோர் அப்படின்னு சொல்லி அந்த லெகசி கம்பெனியில் சொல்லி இப்போ வந்து அட்வான்ஸ் ஆனதுனால அந்த மேக்கப் வந்து கொஞ்சம் தீனானதுனால நீங்கள் இன்னும் கமல் சாரை நிறைய பார்க்கலாம். பார்ட் 1ஓட அந்த கமல் சார் அந்த ஆக்டர் நீங்கள் வந்து கிளியராக பார்க்க முடியும். அங்கே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பீங்க.